லட்சக்கணக்கான மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு ஒரு ஜோதிடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் அவர்கள் தான். ஸோ அவங்க தான் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, நமக்காக நிறைய கேள்விகளுக்காக பதில் சொல்கிறதுக்காக இருக்காங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியில் அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொன்னா நல்லா இருக்கும் சார். பொதுவா வந்து பணம் பொருளாதாரம் சேர்றதுக்கு அவங்களுக்கு பொதுவா இது வந்து செய்யறதுக்கு அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவாங்க, அத்தனை கக்கியே கோடீஸ்வர யோகம் யாரு கிடைக்கும் அப்படின்னு. சாதத்தில் முதல்ல அது இருக்கணும், கிரகம் சப்போர்ட்டாக இருக்கணும். அது கிரகம் சப்போர்ட்டாக இருந்து அது வேலை செய்யலை அப்படிங்கும் போது அவங்கள அந்த மாதிரி சில பரிகாரங்கள்லாம் சொல்லி செஞ்சு செஞ்சு சக்ஸஸ் ஆனவங்களாம் இருக்காங்க. அதில் வந்து அவங்க வந்து கோவையில் வந்து இந்த டைல்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்க, டைல்ஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி. அதாவது பிரிக்ஸ், அந்த செங்கலுக்கு பதிலாக மாற்று அந்த சிமெண்ட் கலர்லேயே ஒரு செங்கல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இதோட டஸ்டெல்லாம் வச்சு, இந்த லெக்னைட்டோடைய டஸ்டெல்லாம் வச்சு பண்ணுறாங்க மாற்று செங்கல். அப்போ அவர் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு கோடீஸ்வரர் ஆகணும், அதுக்கு எதாவது வழி இருக்கா, ஜாதகத்தில் யோகம் இருக்கா சார்? இருக்குது, யோகம் இருக்குது, ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணணும், அதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? இருக்குது சார், எல்லாத்துக்கும் பரிகாரம். பரிகாரம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. பரிகாரம் இல்லைன்னு நான் இதுவரைக்கும் யாருக்கும் சொன்னதில்லை. பரிகாரம் இருக்குது. சில ஜாதகங்களுக்கு பரிகாரமே இல்லை, வரலைன்னா வேண்டான்னு திருப்பி கொடுத்துறது, ஐயோ அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அப்போ அவர் என்ன சொன்னேன்னா, நீங்கள் வியாழக்கிழமையாக இருக்கணும், அன்னைக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்கணும். வியாழக்கிழமையாக இருக்கணும், அன்னைக்கு கஜகேஸ்வரி யோகம். கஜகேஸ்வரி யோகம்னா குருச்சந்திரன் சேர்ந்தால் கஜகேஸ்வரி யோகம், குருவுக்கு கேந்திரத்தில் சந்திரன் இருந்தால் கஜகேஸ்வரி யோகம். இந்த நாளாக செலக்ட் பண்ணிக்கிறணும், அதுவும் வளர்பிறை நாளாக இருக்கணும். இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு தனுஷ்கோடி போய் அவர் என்ன கேட்குறாரு, கோடீஸ்வர யோகம். ஆக்சுவலாக வந்து தனுஷ் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு, குருதே கோடி, குருதே கோடி. தனுஷ்கோடி போய் கடலில் குளிச்சுட்டு அம்பு விட்டுட்டு, அம்பு விட்டுட்டு அந்த வில்லை ஒடிச்சு போட்டணும். அம்பு விட்டுட்டு அந்த பானத்தை விட்டுட்டு வில்லை ஒடிச்சு போட்டுட்டு அந்த அரிச்சல் முனை கடலில் போய் குளிக்கணும். அரிச்சல் முனை போங்க, அம்பு விடுங்க, அந்த வில்லை ஒடிச்சு போடுங்க, கடலில் குளிங்க. குளிச்சுட்டு அப்படியே தனுஷ்கோடி கோதண்டராமரை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஒரே எழுத்து ஈஸியாக பிடிச்சி நேராக பட்டுக்கோட்டை வழியாக கும்பகோணம். கும்பகோணத்தில் கொட்டையூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கோடீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இவ்வளோதான் பரிகாரம். இது யார் செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகும், அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தக்கவாறு பணம் பொருளாதாரம் பெருகும். பொதுவாகவே எல்லாருமே போகலாம், யார் வேணாலும் செய்யலாம். எல்லாருக்குமே இது காமன் பரிகாரம், இது காமன் பரிகாரம், காமனாக இது யார் வேணாலும் செய்யலாம். அரிச்சல் முனையில் குளிக்கணும், அதான் சொல்கிறது கஜகேஸ்வரி யோகம், வளர்பிறை நாள், வியாழக்கிழமை. இதையும் செலக்ட் பண்ணி அங்கே போய் அரிச்சல் முனையில் போய் கடலில் குளிச்சுட்டு நேராக அங்கேருந்து ராமநாதசாமிலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்படி போனால் அங்கே கோடி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, அதில் தான் குளிக்கணும், வேறு தீர்த்தம் குளிக்கக்கூடாது. குளிச்சுட்டு ராமநாதசாமியும் பார்த்துக்கிறலாம். பார்த்துட்டு நேராக கோதண்டராமரை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து கோடி தீர்த்தம் குளிச்சுட்டு நேராக ராமநாதசாமியை தரிசனம் பண்ணுறதா பண்ணலாம். பண்ணிவிட்டு நேராக ஒரே அழுத்து அங்கேருந்து ஈஸியாரை பிடிச்சி ராமநாடு அப்படியே நேராக உள்ளே வந்தோம்னா, நம்ம பட்டுக்கோட்டை வழியாக உள்ளே என்ட்ரானம்னா கும்பகோணம் ஈஸியாக வந்துடலாம். ஒரே நாளாக இருக்கணும், நைட்டுக்குள்ளே வந்து 7-8 மணிக்குள்ளே வந்து ரீச் ஆகி கொட்டையூரில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது அவங்களுக்கு பணம் பொருளாதாரம் பெருகும், 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 பெருகும். ஓகே சார், நிச்சயமாக ட்ரை பண்ணுவாங்க. அடியேனும் செஞ்சுருக்கேன், புரியுதுங்களா? ஒரு நேரம் போய் அதெல்லாம் செஞ்சேன். அப்போ எனக்கு தனுசில் உட்காந்த குருது சார், குருதான் கோடிக்கு அதிபதி. அப்போ ஒரு ஒரு நண்பர் வந்து, ஒரு நல்ல பழகிய நண்பர் வந்து என் மேலே ஒரு செக்கு கேஸ் போட்டுடுறாரு, பேர் வேண்டாம், நிறையா சொல்லியாச்சு. அப்போ என்னுடைய எனக்கு பணம் தேவை, அர்ஜெண்ட்டாக பணம் தேவை, ஒரு 5 லட்சம் ரூபா வேணும், வேறு வழி இல்லை. சரி, அப்போ நானும் என்னுடைய நண்பர் 2 பேரும் போகிறோம். போய் அங்கே போய் குளிச்சுட்டு அரிசல் மலையில் குளிச்சுட்டு அங்கே அப்போ லாக்டவுன் டைம், காவல்துறை அலோவே பண்ணலை, தனுஷ்கோடி உள்ள அங்கே அரிச்சல் முனை அலோவ் பண்ணலை. நான் பத்திரிகையாளர்னு ஐடி கார்டெல்லாம் காட்டினதுக்கப்புறம், நான் தினக்குரலுடைய டெய்லி பேப்பருடைய நான் ரிப்போர்ட்ரு, கோவை சிட்டி ரிப்போர்ட்ரு,
இந்த காடெல்லாம் காட்டினதுக்கப்புறம் சரி போங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே போய் நான் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோதண்டரம் வில்லம்பெல்லாம் விட்டுட்டு கோதண்டராமரை தரிசனம் பண்ணி கோடி தீர்த்தம் குளிச்சுட்டு நேராக கும்பகோணம் கொட்டையூர் வந்து கோடீஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு வர்றேன். வர்ற வீட்டுக்கு வர்றதுக்கு உள்ள எங்கூட எங்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரி அவங்களுடைய பென்ஷன் புக்கை வச்சு எனக்கு லோன் வாங்கி பண்ண கொடுத்தாங்க. சூப்பர் சார், அதிசயமாக இருக்கு சொல்கிறேன். அவங்ககிட்ட இருந்து ஒரு நாள் கூட என்னுடைய அக்கா தான் அவங்ககிட்ட இருந்து ஒரு நாள் நான் பணம்னு கேட்டு வாங்கினதில்லை. ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை. அப்போ அக்கா பையன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். என்னுடைய சொந்த அக்கா பையன் திருநெல்வேலி எஸ்சி ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நான் அவன்கிட்ட தான் கேட்குறேன், ஏதாவது பணம் தான் கொடுறான் மாமா அப்புறம் பணம் மட்டும் தரேன்னு. அவனால் புரட்டமில்ல, அவன் அப்போ தான் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். ஏன்னா அக்கா வீட்டுக்காரர் சர்வீஸில் ரொம்ப இறந்தவர். அவர் டிஇ இருந்தார், தூத்துக்குடியில் டிஇயாக இருந்தார். அவர் இறந்த இடையே பணம் கூட வச்சு கேட்டானே, மாமா பணம் இல்லை மாமா என்கிட்ட, இப்போ தானே மாமா நான் வேலைக்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னா. அவன் எங்கள் அக்காட்ட போய் சொல்லியிருக்கான், மாமா ஏதாவது கஷ்டப்படுறாங்க ஏதாவது பணம் இருந்தாருன்னா இடையே நான் லோன் போட்டுத்தரேன்னு சொல்கிறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லோன் எடுத்து கிட்டத்தட்ட நான் வீடு வந்து சேர்றதுக்குள்ளே செய்தி வருது. ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரம். அந்த பரிகாரம் இதை அனுபவித்து சொல்லுதே, அனுபவிக்காமல் சொல்லலை. ஏன்னா அன்னைக்கு அந்த நபருக்கு நான் பணம் செட்டில் பண்ணலைன்னா என்னுடைய துணைவியார் கோர்ட்டில் ஒண்டிய கூண்டில் ஏற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். அப்போ இந்த பரிகாரம் நான் யோசித்து நம்மளே இது முயற்சி பண்ணி பார்ப்போம்னு போய் செஞ்சுட்டு வந்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு, நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பரிகாரங்கள் இருக்குன்னு வித்தியாசமான பரிகாரங்கள் நிறைய சொல்லிட்டேன், அப்புறந்தே சொல்லிட்டு வரேன். அனுபவிச்சு எடுத்ததுதான். புரியுதுங்களா சார்? வாழ்க்கையில நிறைய பேர் வந்துட்டு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான வழிகள் என்ன, பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே போல் இப்போ நிறைய பேருக்கு கடன் சுமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இந்த தொல்லைகள்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும்? அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஹர்ஷ யோகம்னு பேர், ஹர்ஷன யோகம், ஹர்ஷ யோகம்னு வரும். இந்த காலண்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திதி என்ன, யோகம் என்ன, கரணம் என்ன, எல்லாமே வரும். இந்த ஹர்ஷன யோகத்தில் ஆஞ்சநேயரை போய் வழிபாடு செஞ்சு 108 முறை ஆஞ்சநேயருடைய காயத்ரி சொல்லி, ஆஞ்சநேயருக்கு பிடித்த உளுந்த வடை சாற்றி, வெற்றிலை மலை சாற்றி, இந்த ஹர்ஷன யோகத்தில் அவங்க வழிபாடு செய்ய 108 காயத்ரி சொல்லணும். குருக்கள் சொல்கிறாருன்னு இருக்கக்கூடாது, நம்மளும் சொல்லணும். சொல்லி வழிபாடு செய்ய தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அந்த ஹர்ஷன யோகத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய 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 கடன் 100% காணாமல் போய்விடும். இது காமனான ஒரு பரிகாரம். இது நிறைய பேருக்கு சொல்லி சக்ஸஸ். நான் ஹர்ஷன யோகத்துக்குள்ள ஆஞ்சநேயருக்கு இதை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்னுடைய அந்த கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பித்தது. இன்னொன்று, இது எதிரியை வெற்றி கொள்வதற்கும் பயன்படும். ஹர்ஷன யோகத்தில் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து 108 காயத்ரி மந்திரம் போய் சொல்லிட்டு டெய்லி இந்த யோகங்கள் வரும். இந்த நாம யோகங்கள்னு காலண்டரில் போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த யோகம், இன்றைக்கி வந்து இந்த இது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் வழிபாடு செய்ய 100% கடன் அவங்களுக்கு காணாமல் போய்விடும். இதை விட கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு எளிய பரிகாரம் இன்னொன்று இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, மேஷம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4, சிம்மம் 5, கன்னி 6. இந்த கன்னி வீட்டில் தான் காலபுருஷனுக்கு 2 கூடிய சுக்கரம் போய் நீசமாகறான். கன்னியில் தான் சுக்கரம் நீசமாகறாரு. அங்கே கடங்காரன்னு சொல்லக்கூடிய புதன் வலுத்துறாரு. ஒருத்தட்ட காசு கொடுத்து மாட்டிக்குவாங்க. ஏன்னா சுக்கரன் வந்து காலபுருஷனுக்கு 2-7 கூடையவன். அவன் போய் கன்னியில் போய் நீசமாகறான். ஒன்று, இவங்க கடன் வாங்கி 6 இடங்கிற கஷ்டப்படுவாங்க, அல்லது எதிராளி 7 இடம் தான் எதிராளி, கடனை கொடுத்துட்டு சிக்கலில் இருப்பாங்க. இவங்களுக்கு சிம்பிளான பரிகாரம் இது என்ன அப்படின்னா, ஒரு ஜாதத்துக்கு அது மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. சார் கடனை கட்டவே முடியலை சார், வாங்கிக்கிட்டே இருக்கேன் சார் நான் சொன்னேன். அப்போ அவருக்கு வந்து அந்த மாதிரி கிரக அமைவு இருக்குது. இந்த ஒரு பாவகத்துக்கு 11 இடம் வெற்றியை தரும். ஒரு பாவகத்துக்கு 11 இடம் வெற்றியை தரும். பொதுவாக காலபுருஷனுக்கு 6 இடம் கன்னி தான் கடங்கான வீடு. அங்கே தான் காலபுருஷனுக்கு 2 கூடிய சுக்கரனும் 7 அதிபதியான சொல்லக்கூடிய சுக்கரனும் அங்கே நீசமாகறான். அந்த வீட்டுக்கு 11 அதிபதியும் சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் குபேரன். கன்னிக்கு 11 இடம் கடகம், கன்னிக்கு 11 இடம் கடகம், கன்னிக்கு 11 இடம் கடகம், கன்னிக்கு லாப வீடு கடகம்.
இந்த சந்திரன் கால புருஷனுக்கு ரெண்டாம் இடம் ரிஷப வீட்டில் போய் உச்சமாயிடுறான். சந்திரன் ஒரு ஆளை வெற்றி கொள்ளணும்னா அதை விட ஒரு பெரிய ஆளை கொண்டு நிப்பாட்டணும், ரைட்டா? இப்போ ஒரு ஆள் நம்மளை ஒரு நாலு பேர் அடிக்க வர்றான், நம்ம என்ன செய்யணும்? பத்து பேரை கூப்பிட்டா தான் நாலு பேர் பயப்படுவான், ரைட்டா இல்லையா? அப்போ ஒரு பாவகத்தை வெற்றி கொள்ள பதினொன்றாம் இடம் தான் வெற்றியை தரக்கூடிய பாவகம், நிவர்த்திக்கான பாவகம். பொதுவாக ஏழாம் இடம் நிவர்த்தின்னு வாங்க, நான் பதினொன்றாம் இடத்தை தான் பிடிப்பேன். அப்போ கன்னிக்கு பதினொன்றாம் இடம் யார்? சந்திரன். அந்த சந்திரன் எங்கே போய் குச்சமாரா? ரெண்டாம் இடத்துல. பணத்தால் தானே பிரச்சனை? ஒன்றும் பணத்தில் பிரச்சனை வரும், இல்லை பேசி பிரச்சனை வரும், இல்லை தவறான சவகாசத்தினால பிரச்சனை வரும். ரெண்டாம் இடம் தான் பழக்க வழக்கம், அங்கே போய் நீசமாயிருது, தப்பான பழக்கத்தில் பிரச்சனை வரும். ஒரு ஜோசியர் காலையில் ஃபோன் பண்ணுதார், அண்ணே பேசாமல் மறந்து குடிச்சிட்டுமானேன்னு. ஏ என்னையாண்ணே ரெண்டாவது கொண்டாட்டி பிரச்சனை வரும், அப்போ ரெண்டு கல்யாணம் முடிச்சா பிரச்சனை வரத்தாயா செய்யும்? இது பழக்க வழக்கம் தானே, அப்போ அதனால தானே பிரச்சனை வருது. அப்போ அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நபருக்கு ஜோதிடர் இருக்கல, என்னுடைய கிளைண்ட்டுக்கு சந்திரன் தான் தண்ணி, சந்திரன் தான் குபேரன். அவன் போய் எங்கே உச்சமாகறா? ரிஷபத்தில், புரியுதா? இப்போ காலையில் ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு என்ன பண்ணுறாங்க? விஸ்வரூப தரிசனம், ஃபஸ்ட்டு கோ பூஜை பண்ணுவாங்க, பசுவனுடைய யோனியை திருப்பி பெருமாளுக்கு காட்டுவாங்க, ரெண்டாவது குதிரையை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க, ரெண்டாவது கஜ, மூணாவது யானை, கட்டுறாங்களா? அப்போ ரிஷபங்கிறது தூய்மையான வீடு, சந்திரன் போய் அங்கே உச்சமாகறாரு. சந்திரன் நீர்க்கரகம், அது வந்து நிலராசி. எதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம் நிலராசி, அது நாலு கால் ராசி, நாலுங்கிறது வீடு. அப்போ மழை நீரை பிடித்து கோமியை எடுத்து அந்த தண்ணியில் கலந்து தினசரி வீட்டில் தெளித்து வர கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும், கடன் கொடுத்தாள்ட்டருந்து திருப்பி காசு வசூல் ஆகும். ஏன்னா ஆறாம் இடம் ஒரு ஆள் கடன் ரெண்டுங்கிற சுக்கரன் ஆறாம் இடத்துல நீசமாயிடுறான், ரெண்டுங்கிற சுக்கரன் ஆறில் நீசமாயிடுறான், ஆறை வெற்றி கொள்வதுக்கு கடனை கொடுத்து போட்டு திருப்பி வாங்க முடியல. ஆறுக்கு லாப வீடு எது? கடக வீடு. கடகத்துக்கு அதிபதி சந்திரன் எங்கே போய் உச்சமாகறான்? கன்னிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய துலாத்துக்கு அதிபதி, கன்னிக்கு பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் போய், கன்னிக்கு ஆறாம் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் போய் அங்கே உச்சமாயிடுறான். அப்போ சந்திரன் தண்ணி, சந்திரன் தான் குபேரன். இதில் என்ன ஒரு பியூட்டினா, சந்திர வீட்டில் தான் குரு உச்சமாகறாரு, பெரும் பணம்னு சொல்லக்கூடிய சந்திர வீட்டில் தான் குரு உச்சமாகறாரு. அதே சந்திரன் சுக்கரன் வீட்டில் தான் போய் உச்சமாகறாரு, சுக்கரன் அளவான பணம், குரு மிதமிஞ்சிய பணம். அப்போ மழை நீரை பிடித்து வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிறணும், தரையில் படக்கூடாது, தண்ணி மொட்டை மாடியில் பாத்திரத்தை வச்சு பிடிச்சி தண்ணியை ஸ்டாக் வச்சுக்கிறணும், டெய்லி ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கணும், கொஞ்சமோட கோமியம் கலக்கணும், வீட்டில் அப்படி தெளிச்சிட்டு வரணும், காசு லட்சுமி வரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் பெரியவங்க வீட்டில் கோமியம் தெளித்தாங்க. இன்றைக்கி யார் செய்கிறா? மழை வந்து டப்பு டப்புனு சன்னல போட்டுறான்றாங்க, குபேரம் வேணாங்கிறாங்க. இல்லை மழை வீதி சன்னல புட்டில் சன்னல புட்டு பூட்டுறாங்க, கதவை பூட்டிடுறாங்க. அப்போ சந்திரன் வந்து அவர் தான் குபேரன், எல்லாருக்கும் படி கலக்கிற சந்திரன், எல்லாருக்கும் படி அளக்கிற சந்திரன், புரியுதா? லாப வீட்டுக்கு லாபாதிபதி யாருன்னா குரு, காலபுருஷனுக்கு பதினொன்று கூட யார்? சனி கும்பம், அவர் தான் காலபுருஷனுக்கு லாபம் தரக்கூடியவர். அப்படி பின்னாடி பணம் தரக்கூடியவன் சனி, சனி வந்து பின்னாடி பணம் தரக்கூடியவன், முன்னாடி தரமாட்டார். இப்போ எடுத்த உடனே ஒரு ஆளை ஜோசியராக்க முடியாது, ரெண்டு நாளில் ஜோசியராக்க முடியுமா? முடியாது, பல வருஷம் ட்ரைனிங் கொடுக்கணும். எடுத்தோடனே ஒரு ஆளை பட்டாளத்தை முடிவு பாடலை நின்று பாட்டினா ஓடியாந்துடுவோம்னா இல்லை, துப்பாக்கி போட்டு எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்காங்க. இப்போ ஒரு கூட்டத்தை பார்த்தோன்னே காவல்துறையில் லத்தியை போட்டு கிளம்பிட்டு வந்தால் அவர் எப்படி காவல்துறையில் இருக்க முடியும்? ஆறு மாதம் ஒரு வருஷம் அவங்கள ட்ரைனிங் பண்ணி எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மன திடத்தை கொடுத்து பல பயிற்சி கொடுத்தான பாடல் ஒன்று நிப்பாட்டுறாங்க. எடுத்தோடனே நேராக கொண்டு போய் ஜம்மு காஷ்மீர்ல ஒன்று விட்டால் ஓடியாந்துருவாங்களா இல்லையா? அதே மாதிரி தான் ஜோதிடம், இது அனுபவத்தில் வந்தது தான், இதெல்லாம் அனுபவத்தில் வர்றது தான், இது இப்படி யோசிக்கிறது தான். அப்போ காலபுருஷனுக்கு லாபாதிபதி யார்? சனி. அவனுக்கு லாபாதிபதி யாருன்னா தனுசு. பதினொன்றுக்கு பதினொன்றாம் பாவகம், அது காலபுருஷனுக்கு பாக்கிய வீடு. அந்த குரு கடகத்தில் உச்சம் பெறுவதால், அப்போ கடகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். சந்திரன் தான் குபேரன். அப்போ குபேரன் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும், ரிஷபம் நிலராசி. அப்போ நாலு கால் பிராணி அது ரிஷபத்தில் பசுமாடு. அப்போ பசுமாடு கோமியம் ஒரு காலத்தில் இன்றைக்கி பஞ்ச கவியம்னு சாப்பிட்றதாங்களா இல்லையா? சாப்பிட்றதாங்களா இல்லையா? ஆறாம் இடம் தான் நோய், அதில் சுக்கரன் நீசமாகிறாரு. அப்போ பஞ்சகவியம் சாப்பிட்டு சரி பண்ணுறாங்களா? ஒருத்தர் மேட்டுப்பாளையத்தில் ஒரு சித்த வைத்தியர் பஞ்சகவியம் தான் கொடுக்காரு, அவர் சித்தா டாக்டர், எந்த நோய் போனாலும் சரி பஞ்சகவியம் தான், ஸ்கின் டிசீஸா பஞ்சகவியம். கோமியை தாங்கி குடிப்பாங்க தெரியுமா? நானே கோமியம் குடிச்சிருக்கேன், இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்லாம். கோமியம் வந்து உண்மையிலேயே அது நல்ல நாட்டு பசுவாக இருக்கணும், ஜெர்சி மாடெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, புரியுதா? நாட்டு பசு, நம்ம அந்த வீட்டில் அந்த காலத்தில் வளர்ந்த பசு, அதனால தான் கோமாதான் எங்கள் குளமாதான்னு சொன்னேன். அப்போ அதை தெளிச்சுட்டு வரும்போது கடன் அடையும்,
இதுக்கு இவ்வளோ விளக்குன்னு சொன்னா தான் உங்களுக்கு புரியுங்கிறனால சொல்லுது. இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. என்னத்தையும் சொல்கிறான் பைத்தியாரப்பேன்னு. அப்படி இல்லை, இதெல்லாம் அனுபவப்பட்டு சொன்னது தான். இதையும் ஃபாலோ பண்ணுவருக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோடர்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு இது ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் தான் சொல்லி. நிறைய பேருக்கு இப்போ வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இனிமேல் மழையெல்லாம் பெஞ்சால் எல்லாரும் ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சோர்வாக இருக்கார் என்ன பண்ணுவீங்க? அவரை வந்து எப்படியாச்சும் இல்லைதா, இப்போ நீங்கள் ஷூட்டிங்லாம் முடிக்க ஷூட்டிங் பண்ணுறீங்க, வண்டியில் வாகனத்தில் போகிறீங்க, புழுதி அடித்து வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறீங்க? நீங்கள் வேண்டாம், பொதுவாக எல்லாருமே ஒரு உழை வீட்டில் மாடு நாங்கள் கம்பெனிக்கு போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ள போனால் என்ன செய்கிறோம்? தண்ணி இருக்குது, என்ன பண்ணுறோம்? படுத்துருவோம், தண்ணி எடுத்து குளிக்கலாம். முதல்ல குளிச்சிருவாங்களா? ஒரு சில பேர் படுத்துருவாங்க. ஒரு ஆள் மயக்கம் மட்டும் விழுந்துட்டான், ஒரு ஆள் மயக்கம் மட்டும் விழுந்துட்டான், ஏதோ என்ன என்ன பண்ணுறீங்க? தண்ணியை தெளிச்சு அழிக்கலாம். சரி, கோயிலில் சிவலிங்கம் மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அவருக்கு மேலே என்ன விழுகுது? தண்ணி சொட்டு சொட்ட தண்ணி விழுதா? ஈசனுக்கே என்ன விழுகுது? தண்ணி விழுகுதா இல்லையா? சரி, அப்போ சந்திரன் தான் கூப்பிடுறேன். ஓகே, புரியுது. சரி, புரியுது. நீரின்றி அமையாது உலகு. அந்த தண்ணியில் தானே மின்சாரம் எடுக்கலையே, தண்ணியில் தானே மின்சாரம் எடுக்கிறீயே, வேற எங்கேயும் எடுக்கலையே. மழை பூமிக்கு வரலன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு கிரகமும் ஒரு செயல்பாடு நமக்கு தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது முட்டாப்பே கிடையாது. முன்னோர்கள்லாம் மழையே வெயில் என்ன பண்ணுவீங்க? பிரபஞ்சம் கொடுக்குது. இங்க யாரையும் நான் காப்பி அடிக்கல, யார் மேட்டை எடுத்து நான் பேச மாட்டேன். பேரியல் கலைஞர் ஒரு குருநாதர் பண்ணிட்டு வந்தார், அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்த்ததுக்கு பிறகு அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கல. அவர் எட்டு முறை தான் செஞ்சு வச்சுருக்கேன். அவங்க துணைவியார், அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவரை நான் எவ்வளோ நாள் சந்திச்சேன்னு. ஆனால் அது யூகந்தான். பிரபஞ்சம் அவருக்கு ஐயாவுக்கு எப்படி கொடுத்ததோ அது மாதிரி எனக்கு கொடுக்குது. அதுக்காக நான் அவராயிர முடியாது, அவராயிர முடியாது. அவர் அவர் தான், நான் நான் தான். இன்றைக்கி நமக்கு அந்த மைண்டில் என்ன வருதோ அதை தான் சொல்கிறோம். அப்போ ஜோதிடம் என்பது உண்மை இல்லைன்னு இல்லை. இப்படிலாம் அப்போ அந்த தண்ணியில் தான் மின்சாரம் எடுக்கிறாங்க, தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை, தண்ணி இல்லைன்னா விவசாயம் கிடையாது. அப்போ இறைவனுக்கே ஆற்றலை கொடுக்குறது யார்? சந்திரன். அந்த சந்திரன் தான் தாய்மைன்னு பேர். தாய்மை அடைஞ்சால் பனிக்கூடத்துக்குள்ளே நம்ம இருக்கோம், குத்த வச்சுக்கிட்டு உள்ள உண்டா இல்லையா? ஸோ இதுதான். ஸோ பரிகாரம் இப்படிலாம் சொல்லலாம், இதெல்லாம் செய்யலாம், செஞ்சால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு, கடன்லேருந்து விடுபடலாம், வீட்டில் சுபிட்சம் கிடைக்கும். கேட்ட கேள்விகளுக்கு வந்து ரொம்ப அருமையான விளக்கம் பரிகாரங்கள்லாம் கொடுத்துருந்தீங்க. நேயர்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லாமல் சொல்லலாம் சார். இது மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி. நன்றி சாமி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.